எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை, ஆலமரம். பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம், ஆலவருஷம் மாதிரி ஒரு ஃபேமிலியில், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட் தலைப்பும் கொடுத்துருக்க ஆலமரம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஜெயகாந்தன் அவர்களின் ஆலமரம். சரஸ்வதி அம்மாள் கூடத்து அறையில் தன் படுக்கையில் கிடந்து உயிருக்கு மல்லாடுகிறாள். பூஜையறையில் குத்துவிளக்கின் சுடர் காற்றில் படபடக்கிறது. தெரு வாசலில் சரஸ்வதி அம்மாளின் கணவர் மாணிக்கம் பிள்ளை நரையோடிய தனது கிராப் சிகையை விரல்களால் நீவி விட்டு கொண்டே சற்று நேரத்திற்கு முன் ஆகாயத்தில் வடதிசையில் நோக்கி மல்லிகை சரம் போல வெண்மை தட்டி விழுந்த நட்சத்திரம் ஒன்றை நினைத்து மனம் புழுங்குகிறார். அவள் ஒரு ஆலவிருஷம்தான். ஆலவிருஷத்தை காற்றடித்து விடாமல் விழுதுகள் பாதுகாக்க முடியும். அடிமரம் பட்டு போனால் விழுதுகள் என்ன செய்யும்? ஆயிரம் விழுதுகள் இருக்கட்டுமே, ஒரு மூலமரம் தழைக்க ஆகுமா? தெருமுனையில் குதிரை வண்டி வருகிற சத்தம் கேட்கிறது. மருதையின் வண்டிதான். மருதை இன்று பூராவும் ரயில் அடியிலிருந்து வருவோரை அழைத்து வரவே நியமித்தாகிவிட்டது. பெங்களூரிலிருந்து மூத்த மகனும் மருமகளும் வருகிறார்கள். வந்தவனுக்கு கொஞ்சம் நிம்மதி. வாசலில் தீ எரியவில்லை, தெருப்புறத்தில் கூட்டம் இல்லை. வண்டியிலிருந்து இறங்குவதற்கு முன் எப்படி இருக்கு என்று கேள்வி நெஞ்சை விட்டு இறங்கிவிட்டது அவனுக்கு. உள்ள போங்க, அப்படியே தான் இருக்கு. அவன் மனைவியும் பரபரப்புடன் உள்ளே நுழைகிறார்கள். கடைசி பயன்கள் இருவரும் வண்டியிலிருந்து சாமான்களை இறக்குகிறார்கள். பெங்களூரிலிருந்து அண்ணன் வந்துவிட்டால் வீடு எப்படி களை கட்டியிருக்கும்? இப்பொழுது அந்த பிஞ்சு உள்ளங்களில் சோகத்தின் கருமை படர்ந்து கண்ணை கலக்குகிறது. மணி 8. மாணிக்கம் வாசற்படி அருகே சிலையாய் நிற்கிறார். வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு நடக்கிறது. ஏது எப்படி இருந்தாலும் அது ஒன்று இருக்கிறது அல்லவா? செத்து விட்டதாக நிச்சயமான பின்பு தானே துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய சம்பிரதாயம். வேலையோடு வேலையாக வீட்டு மருமகள் ஒரு பானை சோற்றை வெடித்து புளித்தண்ணீரை கொதிக்க போட்டு வைத்திருந்தாள். கூடத்து சுவரோரமாக பாய் விரித்து பந்தி நடக்கிறது. எல்லோரும் சாதாரணமாகத்தான் இருக்கிறார்கள். கடைசி பையன்கள் இருவரும் அவர்களுக்கு இப்பொழுது தாய் மட்டுமே பற்றுக்கோள். மற்ற இருவர் வயது வந்தவர்கள். மூத்தவர்கள் இருவர் மனமானவர்கள். கடைசி பையன்கள் இருவரும் மனம் வெதும்புகிறது. சாதத்தை ஒரு கவளம் வாய்க்கு அருகே கொண்டு செல்லும் பொழுது கண்களில் நீர் முட்டுகிறது. அம்மா எழுந்து வந்து அவள் கையால் நமக்கு என்றைக்கு சாதம் போடப் போகிறாளோ என்று இயங்குகின்றன அந்த உள்ளங்கள். மாணிக்கம் பிள்ளை தெரு வாசல் அருகே இன்னும் நிற்கிறார். அவருக்கு பின்னால் வாசற்படியில் இளைய மருமகளின் நிழல் தயங்குகிறது. மெட்டி சப்திக்கிறது, வலை குலுங்குகிறது. அவருக்கு தன் நினைவே இல்லை. மாமா, பதில் இல்லை. வாழ்க்கையில் நிகழப்போவதாக அவர் முடிவு கட்டிவிட்ட அந்த மாறுதல் அவரை வாய்மூடி மௌனியாக்கிவிட்டது. மாமா, ஆ என்ன என்று அவர் சாவதானமாக திரும்புகிறார். கேள்வியில் மட்டும் பதட்டம். சாப்பிட வாங்க. அவர் எதிர்பார்த்த செய்தி வேறு. வேண்டாம். மறுபடியும் பார்வை வானத்தில் புதிய ஒரு பெருமூச்சுடன் நிற்கிறது. மருமகள் உள்ளுக்குள் திரும்புகையில் சேலை தலைப்பு கண்களில் கசக்குகிறது. மூத்த மருமகள் அறைக்குள்ளே மாமியார் அருகே முழங்கால் மடித்து போட்டுக்கொண்டு கன்னத்தில் கரம் ஊன்றி அமர்ந்திருக்கிறாள். சரஸ்வதி அம்மாள் ஒரு முறை கண்ணை சுழற்றி தன் அருகே அமர்ந்திருப்பவர்களை பார்க்கிறாள். யாரு? லக்ஷ்மி என்று அவள் மனம் விசாரணை செய்து நா குழறிற்று.
மாமியாரின் கேள்வி மருமகளுக்கு புரியாவிட்டாலும் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. நான் தான் மாமி, பெரிய பாப்பா என்று அவள் அருகில் குனிந்து சொன்னாள். மருமகளின் கரத்தை பற்றி கொண்டாள் சரஸ்வதி அம்மாள். லக்ஷ்மி வரல, இதுவும் மனம்தான் கேட்கிறது. நாக்கு மனதில் கிடந்து சிக்கும் கேள்வியை தொடக்கூட முடியாத நிலையில் புரள்கிறது, வாய் கோணுகிறது. பேசாமல் இருங்க மாமி, உடம்ப அலட்டிக்காதுங்க என்று மருமகள் கையமர்த்துகிறாள். மருமகளின் கரத்தை பற்றியவாறே கண்களை மூடுகிறாள். சுவாசம் தொண்டையில் சிக்கி தடைப்பட்டு நெளிந்து இழைகிறது. இடையிடையே சிறிது விக்கல் உறக்கம் கண்களில் அழுத்தும் பொழுது திடீரென்று உசுப்பி விட்டது போல விழிப்பு. லக்ஷ்மி வரல, நா குளர இருதயத்தின் துடிப்பு அடி நாதத்தில் மோதி சிலிருக்கும் அதே கேள்வி. அவள் பார்வை நேரே சுவரில் தொங்கியிருக்கும் கடிகாரத்தில் படுகிறது. எது பெரிய முள், எது சிறிய முள்? அவள் கண்கள் கடிகாரத்தில் நிலைக்காமல் இமைகள் மூடுகின்றன. மருமகள் அதை புரிந்து கொள்கிறாள். மணி 8:15. 8:15, 8:15 என்று அவள் இதயம் ஜபிக்கிறது. பட்டணத்திலிருந்து வரும் வண்டி எத்தனை மணிக்கு? யாராவது சொன்னால் அதுவரை உயிரை பிடித்து கொண்டு இருந்து விடலாம். அதில் லட்சுமி வருவாள் என்று நினைக்கும்போது அந்த முகத்தில் ஒரு புது சோபை. அவள் பெற்ற செல்வம் அதிலும் மகள் அல்லவா? வண்டி எத்தனை மணிக்கு என்று அவள் எதையும் தவியாய் தவிக்கிறது. ஒரே சமயத்தில் இரண்டிற்காக, ஒன்று அருமை மகளுக்காக, மற்றொன்று கசப்பான மரணத்திற்காக. போன தடவை லக்ஷ்மி வராள்னு கடுதாசி வந்த உடனே அந்த ரெண்டு நாட்கள் அவளுக்கு தூக்கமே இல்லை. தன் மகளுக்கு என்னென்ன பிடிக்கும்? தேங்காய் சாதம், கைமுறுக்கு, ஓட்டடை, மாப்பிள்ளைக்கு அவருக்கு என்ன எல்லாம் பிடிக்கும். லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் கேட்டு செஞ்சா போச்சு என்றெல்லாம் இரவு முழுவதும் யோஜனை செய்த வண்ணமே படுத்திருப்பாள். நாளன்னைக்கு இந்நேரம் இங்கே லக்ஷ்மி இருப்பாள், நாளைக்கு இந்நேரம் இருப்பா, இன்னைக்கு ராத்திரி வந்துடுவா, இன்னும் 4 மணி நேரத்தில் வந்துடுவா, இந்நேரம் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா என்று ஆரம்பித்து, மகள் போன பிறகு நேற்றுக்கு இந்நேரம் இருந்தா, முந்தானா இந்நேரம் என்னோட முறுக்கு புஞ்சா என்றெல்லாம் ஒரு வாரம் வரை பேசி கொண்டிருப்பாள். தன் சக்தியை எல்லாம் ஒன்று கூட்டி முயற்சி நினைவுபடுத்தி கொண்டு விட்டாள். அதாவது பட்டினத்து வண்டி 10:15 வரும் என்பது நினைவுக்கு வந்துவிட்டது. 10:15, இன்னும் 2 மணி நேரம். ஏ தெய்வமே, 58 வருஷம் வாழ்ந்துட்டேன், இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள என் கணக்கை தீத்துவிடாத. 10:30 என் மக வந்துடுவா, அவளை பார்த்து இதோ தலைமாட்டில் இருக்கிற சாவியை எடுத்து கொடுத்துட்டேன்னா நிம்மதியாக உசுர விட்டுடுவேன், கொஞ்சம் கருணை காட்டேன் என்று மானசீகமாக மரணத்தின் முன் மன்றாடினாள். பீரோவில் இருக்கிற சாமான்கள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கணும். போன தடவை வந்தபோதே கொடுக்கணும்னு நினச்சேன், அப்போத்தான் திடீர்னு அவள் புறப்பட்டுட்டாளே. எவர் சில்வரில் காப்பி வடிக்கிற ஃபில்டர் ஒன்று வேணும்னு கேட்டா, சரி அடுத்த தடவை வரைச்சே கொடுப்போமே, அதுக்குள்ள செத்தா போக போகிறோம்னு நினச்சேன். சாவு, அது வருவதற்கு நேரம் என்றும் காலம் என்றும் உண்டா? மரண ரகசியத்தின் தத்துவத்தை அறிந்து வரும்படி தங்கள் ஆத்மாக்களை தூதனுப்பி தோல்வி கண்ட ஞானிகள் எத்தனை பேர்! வாழ்வின் இன்ப துன்பங்களில் அடிபட்டு ஆசைகளை மட்டும் ஜீவனாக கொண்டு தான் பெற்ற மக்களுக்கும் கைப்பிடித்த கணவனுக்கும் பழுதான இயந்திரம் போல தன் கடமையை ஆற்றி வரும் சரஸ்வதி அம்மாள் போன்றவர்கள் மரணத்தின் ரகசியத்தை
அறிந்துவிடக் கூடுவது சாத்தியமா என்ன? பாவம் மனிதர்கள், சாவு வரும் வரை அதற்குள் செத்துவிட மாட்டோம் என்று நம்பி சாவு விரித்த வலையில் நடந்து கொண்டே பிறகு என்ற ஒரு நாள் மரணம் என்னும் மாய நிழலாட்டத்தின் கீழே சிக்கி மறைந்து விடுகிறார்கள். சரஸ்வதி அம்மாள் மட்டும் அந்த நீதிக்கு விளக்கா என்ன? நான்காவது மகன் ஒருவன் திருவாங்கூர் அருகே தேயிலை தோட்டமன்றில் உத்தியோகம் பார்க்கிறான். அவனுக்கு மூத்தவன் உள்ளூரிலேயே வியாபாரம் செய்கிறான். இந்த வருஷமே அவனுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தி விட ரொம்ப பிரயத்தனப்பட்டு கோடிக்கரையில் பெண் கூட பார்த்து முடிவு பண்ணி விட்டார்கள். அடுத்த தை மாசத்தில் நடத்தி விடலாம். அது வரைக்கும் உசுறு காத்திருக்குமா? சரஸ்வதி அம்மாள் தனக்குத்தானே உதட்டை பிதுக்கி கொண்டாள். மீண்டும் அவள் பார்வை சுவர் கடிகாரத்தின் மீது விழுகிறது. மணி அடிக்கிறது. 1, 2, 3 மணி 9 விட்டது. இன்னும் 1.5 மணி நேரத்தில் மணி நேரம் இருக்கும். அப்புறம் என் லட்சுமி வந்துடுவா. பாவம் குழந்தை ஏமாந்து போவா. ஏன் ஏன் இது என்ன திடீர்னு இப்படி நினைச்சேன்? ஏன் ஏமாந்து போகணும்? ஆமாம், குழந்தை ஏமாந்து தான் போவா. அவளுக்கு தேங்காய் சாதம் கிடையாது, தேங்குழல் கிடையாது. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் தெய்வம் என்னை இப்படி கெடுத்து வச்சிருக்கே. இப்போ 2 மணி நேரத்துக்கு என் உடம்பு திடமாக இருந்ததுன்னா, உசுரும் திடமாக இருந்ததுன்னா எல்லாம் தயாராகி வச்சுடுவேனே. 10:00 பேர குழந்தைகள் உறங்கிவிட்டன. முன்புற அறையில் மூத்த மருமகள்கள் இருவரும் படுக்கையில் விழுந்து விட்டார்கள். இளைய மருமகள் மாமனாருக்கு காப்பி கலக்குகிறாள். மூத்தவள் ரயிலில் வந்த களைப்பால் கூடத்தில் கட்டாந்திரையில் அலங்க மலங்க விழுந்து கிடக்கிறாள். அடுக்கலையில் சாமான்கள் போட்டது போட்டபடி கிடக்கின்றன. சரஸ்வதி அம்மாள் நிர்வகித்தால் அடுக்கலை இப்படியா இருக்கும்? மாணிக்கம் பிள்ளை தெரு வாசலில் நெடுமரமாக இன்னும் நிற்கிறார். மாமா காப்பி. மருமகளின் வேண்டுகோளை தட்ட முடியாது. காப்பி தம்ளரை வாங்கிக் கொள்கிறார். 2 மடக்குகள் உள்ளே செல்லும் பொழுது கண்கள் கலங்குகின்றன. சரஸ்வதி போட்ட காப்பி எப்படி இருக்கும் என்று மனம் தனக்குள் பேசுகிறது. அதற்கு மேல் காப்பி தொண்டையில் இறங்க மறுத்துவிட்டது. அவர் கரம் தனது மடியை துளாவுகிறது. அன்று முழுவதும் அவர் பொடி போடவில்லை. 30 வருட காலமாக அவருக்கும் பொடி டப்பிக்கும் இருந்த உறவு திடீரென ரத்தாகியது போல இருந்தது. சரஸ்வதி அம்மாளுக்கு நெஞ்சு துடிப்பு துரிதகடியில் ஓடிற்று. கை கால்கள் சில்லிட்டு விட்டன. மார்பு கூட்டின் மீது மட்டும் சூடு இருக்கிறது. தட்டு தடங்களின்றி சுவாசம் மெல்ல இழைகிறது. சரஸ்வதி அம்மாளின் மனத்தில் நம்பிக்கை நைந்து விட்டது. உயிர் போய்க் கொண்டிருக்கிறது. பார்வை கடிகாரத்தில் நிலைக்கிறது, பெயர மறுக்கிறது. இமைகள் இப்பொழுது மூடவில்லை. நினைவு பிழறாமல் மனம் மட்டும் என்னென்னவோ சொல்ல துடிக்கிறது. எப்படி சொல்வது? மரணம் அவள் வாயில் அடைத்து கிடக்கிறது. தான் பெற்ற மக்கள் எல்லோருக்குமாக எவ்வளவு சாமான்கள் வாங்கி செலுத்தி வைத்திருக்கிறாள். வாங்கும் போதே இது இன்னாருக்கு என்று வாங்கினாளோ? அதோ பீரோவில் லக்ஷ்மிக்கு இருக்கிறதே தனியாக. அதை மட்டும் சொல்லிவிட முடிந்தால்? அவள் பார்வை நிலை குத்திவிட்டது. ஐயோ இங்கே வாருங்களேன் என்று இளைய மருமகள் அலறுகிறாள். வெளியறையில் படுத்திருந்த பிள்ளைகள் இருவரும் ஓடி வருகிறார்கள். மூத்தவன் தம்பளில் இருந்த பாலை தாயின் உதடுகளுக்கிடையே வார்க்கிறான். கடை வாயில் பால் வழிந்து காதோரமாக ஓடி தலையணையை நினைக்கிறது. மரண வாயில் திறப்பதே போன்று சுவர் கடிகாரம் ஒருமுறை டடான் என்று ஒலிக்கிறது. 10:30
தெரு வாசலில் வண்டி வந்து நிற்கிறது. அப்பா லக்ஷ்மி, வண்டிக்கார மருதையின் குரல் கூட ஒரு குலுங்கு குலுங்கி விட்டது. மாப்பிள்ளை அவனிடம் காசு தரும்போது அவன் கண்ணீர் அவர் கரத்தில் விழுந்தது. அடித்து புரண்டு உள்ளே வருகிறாள் லக்ஷ்மி. தாயின் தலைமாட்டில் பித்தளை அகல் விளக்கும் வத்தி புகையும் கண்டு அவள் அடிவயிறு குழம்பி வெடிக்க, அம்மா என்று அவள் அடித்தொண்டை கதறல் ஒன்றே அனைவரின் இருதயத்தையும் நொறுக்கிவிட்டது. சரஸ்வதி அம்மாள் தனது வதனத்தில் எல்லையற்ற சாந்தியின் நிறைவும் மாய வாழ்க்கையை உதறி எறிந்துவிட்ட பெருமிதமும் சேர்ந்து எக்களிக்க மரணத்தின் மடியில் மோனோ துயில் புரிகிறார். இப்பொழுது மாணிக்கம் பிள்ளை வாசற்படி அருகே நிற்கவில்லை. முகத்தை மேல் துண்டால் மூடிக்கொண்டு உட்கார்ந்து விட்டார். பச்சை கீற்று, மூங்கில், நெருப்பு செட்டி எல்லாம் சரஸ்வதி அம்மாளுக்காக காத்து கிடந்தன. சுடலை நோக்கி பயணமாகி 2 நாட்கள் ஆகிவிட்டன. பெரிய பிள்ளைகளும் மனம் தேறிவிட்டார்கள். சில நாட்களில் அவர்களுக்கு என்ன, தாயிடம் உள்ள உறவு என்பது காலேஜ் மாணவனுக்கும் அவன் படித்த கிராமத்து திண்ணை பள்ளி ஆரம்ப ஆசிரியருக்கும் உள்ள உறவுதானே. தாய்க்கு பின் தாரம் வந்தாகிவிட்டது. கடைசி பிள்ளைகள் இன்றைக்கு அழிக்கிறார்கள், நாளைக்கு மாறிவிடலாம். லக்ஷ்மிக்கு தாய் மட்டுமா போனாள், தாய் விட்டு சுகமே போய்விட்டது. மாணிக்கம் பிள்ளை, தாய்க்கு பின் தாரம் போய்விட்டால் அதோ தளர்ந்து ஈசி சேரில் படுத்து கிடக்கிறார். அவர் உள்ளத்தில் சரஸ்வதி அம்மாளின் மனக்கோலத்திலிருந்து நேற்று நடந்த கொள்ளி வைப்பு சம்பிரதாயம் வரை அலை அலையாக ஆடி மறைகிறது. அவர் பார்வை வெகு தொலைவில் ஆகாயத்தில் நட்சத்திர மண்டலத்தில் பொதிகிறது. ஹனுமான் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் ஒரு மேக்சின் ப்ராபபிளி 1954 வந்திருக்கிறது, அதில் போட்டிருக்கா. ஆலமரம், என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன், என்ன ஒரு உணர்ச்சிகள் புரிந்த ஒரு கதை. சாவு, ஒரு மரணம்ங்கிறது எல்லாரை பற்றியும் நிகழக்கூடிய ஒரு விஷயம். அதை சொல்லி ஒவ்வொருத்தர் மனசுலையும் என்னென்ன நினச்சிக்கிறாங்கிறத சொல்லி ரொம்ப வசதியான ஒரு கதையை கொடுத்துருக்கார். எனக்கு ஒரு மனசில் ஒன்று படுறது, அதாவது நம்ம ஃபிலாசபிலேயே ஒரு யம தர்மராஜான்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் இது இன்னவிட்டபிள், அதை அக்செப்ட் பண்ணிப்போன்ற மனநிலைக்கு கொண்டு வச்சுருக்கா, அது இன்னும் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முன்பற்றது. அந்த மாதிரி பழக்கியிருக்கான் நம்ம பெரியவா. அந்த அதை ஒட்டி ஆனால் அதை நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு மரணம் நிகழ்கின்ற போது அவள் சுற்றி இருக்கிற அப்பா பிள்ளை மாப்பிள்ள ஒரு உதரவண்டிக்காரன் அவள் எல்லா உணர்ச்சிகளையும் ரொம்ப அழகாக ஜெயகாந்தன் கொண்டு வந்திருக்கார். ஐ திங்க் அந்தளவுக்கு ஒருத்தர் மனசையும் பூந்து அதை வெளிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது உனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஆலமரம், தாய்க்கு பின் தாரம், தாரத்துக்கு பால் அப்படின்னு நம்மளை யோசிக்க முடியாது. ஒரு கேள்வி வர கடைசியாக கேட்டு விட்டுருவார். இதுவும் வந்த புதுசில் ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்த கதை அவருக்கு. அந்த காலம் 54, நானும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கதை படிச்சிருக்கேன். இன்றைக்கி உங்களோட படித்து ஷேர் பண்ணிக்கணுன்ற ஆசை எனக்கு நிறைவேற எடுத்தோம். வழக்கம் போல் நிச்சயமாக இதை நீங்களும் நன்னா ரசித்து கேட்பல நண்பறேன். நன்றி, வணக்கம்.